வெல்கம் டு சிம்பிளி ரீட் சேனல். இன்னைக்கு உங்களுக்காக நான் எடுத்துட்டு வந்திருக்கிற புஸ்தகம் வந்து 0 to 1 அப்படிங்கிற ஒரு புஸ்தகம் நான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். இது எழுதுனது வந்து பீட்டர் தீல் அப்படிங்கிற ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு. இதை பற்றி நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். அதாவது நடிப்பை பற்றி கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வந்து எப்படி நடிக்கணும்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ அருமையாக ஃபீல் பண்ணுவீங்க, இல்லை டைரக்ஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் திலகம் இமயம் பாலச்சந்தர் அவர்கள் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தா, படத்தை சினிமாவை எப்படி டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா நீங்கள் எவ்வளவு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி தான் இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ நிறைய கம்பெனிஸ், அது எத்தனையோ கம்பெனிகள்ஸ் இந்தியாவில் இருக்குது, உலகம் தெரிந்த கம்பெனிகள் நிறைய இருக்குது, கூகுள் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், அத்தனையுமே ஸ்டார்ட் அப் கம்பெனியாக இருந்து வந்தது தான். ஸோ அதெல்லாம் எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லித்தரதா இருந்தால் அவருடைய குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்கணும், அவர் ஒரு இமயமாக இருக்கணும் இல்லையா. அப்படித்தான் இந்த பீட்டர் தீலுங்கிறவர், பீட்டர் தீலுங்கிறவர் வந்து அமெரிக்காவில் இருக்கிற நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ணவர் மட்டும் இல்லாமல் அவர் வந்து அட்வைஸராகவும் இருக்கிறார். இவர் 2012 ஸ்டான்ஃபோர்ட் அப்படிங்கிற அந்த யூனிவர்சிட்டியில் ஆண்டர்பிரினர்ஷிப் பற்றி ஒரு கிளாஸ் எடுத்தார். ஸோ அவர் எடுத்த கிளாஸெல்லாம் ஒரு ஸ்டூடெண்ட், அதாவது இந்த பிளேக் மாஸ்டர்ஸ் அப்படிங்கிற அந்த ஸ்டூடெண்ட்டு நோட் எடுத்து அதுக்கப்புறம் ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பீட்டர் தீல அணுகி, சார் நீங்கள் சொல்லி கொடுத்ததெல்லாம் நான் வந்து எழுதியிருக்கிறேன், புஸ்தகமாக நம்ம போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த பிளேக் மாஸ்டர்ஸ் அவர் சொல்லி இந்த புக்கு வெளியே வந்தது. இப்போ இந்த புக்கில் என்ன எழுதியிருக்குது வாங்க நம்ம பார்க்கலாம். இந்த புக்கு வந்து இந்த பேரே வித்தியாசமாக இருக்கும், அதாவது 0 to 1. அவர் இந்த புக்கில் என்ன சொல்ல வர்றாருன்னா, அதாவது பெரிய பெரிய கம்பெனிகள், அது மைக்ரோசாஃப்ட் ஆகட்டும், இல்லை ஆப்பிள் ஆகட்டும், இல்லை இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், கூகுள் ஆகட்டும், எந்த பெரிய கம்பெனியாக இருந்தாலும் அத்தனை கம்பெனிக்குமே ஒரு தனித்துவம் இருக்குது. அப்படி தனித்துவம் இருந்து ஒரு கம்பெனியை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அது வந்து 0 to 1 நீங்கள் கொண்டு போகிறீங்க, அதாவது எதுவுமே இல்லாமல் அதுலேருந்து நீங்கள் 1 எடுத்துகிட்டு வர்றீங்க, அது ஒரு பெரிய விஷயம். அப்படி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அந்த கம்பெனி சக்ஸஸ் ஆகிடும். அது எப்படி சக்ஸஸ் ஆகுறதுங்கிறத இவர் இதில் சொல்கிறார். அதே நேரத்தில் அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் இருக்கிற கம்பெனி ஒரு கம்பெனி அதே மாதிரி ப்ராடக்ட் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அது வந்து 1 to n என்னென்னா உங்களுக்கு வந்து மேத்தமேட்டிக்ஸில் தெரியும், அதாவது கணக்கில் அடங்காத வாய்ப்புகள் இருக்கிற அதே கம்பெனி மாதிரி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அது 1 to n அப்படிங்கிறாரு. அப்படின்னா அது ரொம்ப வெற்றி அடையாது, நீங்கள் புதுசாக ஏதாவது கொண்டு வரணும், கொண்டு வந்தால் தான் நீங்கள் வந்து பிரபலமான ஒரு கம்பெனியாக வர முடியும், வெற்றி அடைய முடியும் அப்படின்னு இதில் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, பீட்டர் தீல் வந்து இதில் நிறைய விஷயங்களை வந்து எடுத்து வைக்கிறார். உதாரணத்துக்கு அவர் அமெரிக்காவையும் சைனாவையும் கம்பேர் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து அடுத்தவங்க பண்ணினதை நீங்கள் பண்ணினீங்கன்னா அதில் உங்களுக்கு நிறைய வெற்றி கிடைக்காது. அதுக்கு உதாரணம், சைனா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 1950களில் அமெரிக்கா என்ன பண்ணாங்களோ அதே இதை இப்போ காப்பி பண்ணுறாங்க. அவங்க வந்து ப்ரொடக்ஷன் வந்து பெரிய லெவலில் பண்ணிகிட்டு இருந்தாங்க அமெரிக்கா. இப்போ சைனா அது மாதிரி பண்ணணும்னு இப்போ பண்ணிகிட்ருக்காங்க, அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா அந்த காலத்தில் பொல்யூஷனை பற்றி யாருமே கவலைப்படலை. இந்த ஃபாசில் ஃபியூல், இந்த பெட்ரோல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எவ்வளவு செலவானாலும் யாரும் கவலைப்படவே இல்லை. பட் இப்போது நிறைய இந்த என்வாரன்மெண்டல் எஃபர்ட்டு கன்சர்ன்ஸ்லாம் இருக்கிறதுனால சைனா வந்து அமெரிக்கா மாதிரி இப்போ ப்ரொடக்ஷனை வந்து அதே மாதிரி இமிட்டேட் பண்ணால் அது சக்ஸஸ் ஆகாது அப்படின்னு ஒரு பாயிண்ட் வைக்கிறார். நம்ம பாக்கி கம்பெனிஸ்க்கு வரும், அவர் என்ன சொல்கிறோம்னு பார்ப்போம். இவர் வந்து ஆண்டர்பிரினியர்ஸ், அதாவது இந்த புதிய புதிய கம்பெனிகள்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்கள, அவங்க எப்படி இருக்கணும், அவங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்கணும், அவங்க எப்படி ஒரு டீமாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத அவர் பீட்டர் தீலுங்கிறவர் வந்து இந்த 0 to 1 அப்படிங்கிற அந்த கான்செப்டில் இவர் வந்து ரொம்ப அருமையாக கன்வின்சிங்காக இவர் சொல்கிறார். ரெண்டாவது, இவர் பேசும்போது சொல்கிறார், உங்களுக்கு பேஷன் வந்து ரொம்ப முக்கியம், நீங்கள் என்ன பண்ணாலும் அதில் பேஷன் வந்து ரொம்ப முக்கியம்.
எதிர்பார்க்குறத பணத்தை எதிர்பார்க்குறது வந்து பின்னாடி தான் நீங்கள் எதிர்பார்க்கணும். ஆரம்பத்துலேயே நீங்கள் பணத்தை எதிர்பார்த்து நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அந்த பிஸ்னஸ் வெற்றி அடையாது அப்படிங்கிறாரு. அதுக்கு உதாரணம் என்னென்னா, ஃபேஸ்புக் வந்து ஆரம்ப காலத்தில் வந்த டைமில் இவர் பீட்டர் தீல் வந்து ஃபேஸ்புக்கில் டைரக்டர், அதையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஃபேஸ்புக்கில் இவர் இன்வெஸ்டர் வேறு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு, கூகுளில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு, இன்ஸ்டாகிராம் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. இவர் வந்து இவர் ஒரு பெரிய ஒரு டெமி கார்டனே சொல்லலாம். அதுதான் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன், நடிப்பு திறனுக்கு சிவாஜி கணேசன் எப்படியோ, இல்லை வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய டைரக்டர் ஆகணும்னா டைரக்டர் இமயம் பாலச்சந்தர் எப்படியோ, அப்படி இவர் இன்வெஸ்ட்மெண்ட் அது ஸ்டார்ட் அப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பீட்டர் தீலுங்கிறவர் ஒரு தெரியப்படுகிறவர், பெரிய பேசப்படுகிறவர் தர். சரி, நான் சொல்ல வந்ததுக்கு வந்துடுறேன். அதாவது ஃபேஸ்புக் வந்து ஆரம்பத்தில் அவங்க வளர்ந்து வந்த டைமில் ஃபேஸ்புக்கை வாங்கிறதுக்காக யாஹூ கம்பெனி வந்து ஒரு பில்லியனாக கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய் அதை வந்து கொடுத்து நான் வாங்குகிறேன் அப்படின்னாங்க. அப்போ கூட அந்த ஃபேஸ்புக் மார்க் சக்கர்பர்க் வந்து இந்த கம்பெனியை தரமாட்டேன், இந்த கம்பெனியை நான் இன்னும் பெரிய லெவலுக்கு எடுத்துகிட்டு போய் நான் நடத்துவேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதை பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்தார் அது ஃபேஸ்புக். இப்படி இவர் நிறைய சொல்லிகிட்டே இருக்கிறாரு, கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஒரு டெக்னாலஜி கம்பெனியாக இருந்ததுன்னா அந்த கம்பெனி நீங்கள் எப்படி முதல் தரத்தில் தக்க வைத்து கொள்ள வேண்டும் அதுக்கு நிறைய யுக்திகள் சொல்கிறாரு. கூகுள் சொல்கிறாரு, கூகுள் இன்றைக்கி வந்து வேர்ல்டு நம்பர் ஒன் கம்பெனி இல்லையா, அந்த கம்பெனி மாதிரி வேறு கம்பெனி இல்லையே. அதுக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி டெக்னாலஜி கம்பெனி நீங்கள் நிறுவும் போது அதுக்கு நிறைய ப்ரொப்ரைட்ரி அந்த எக்ஸ்க்ளூசிவ் இது வந்து ரைட்ஸ் நீங்கள் வச்சுருக்கணும். இப்போ கூகுளில் வந்து அந்த பேட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நிறைய டெக்னாலஜிலாம் பேட்டன் பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி கூகுள் கம்பெனி வந்து நிறைய பேட்டன் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் கூகுள் கம்பெனியை யாருமே வந்து ரொம்ப ஈஸியாக வந்து காப்பி பண்ண முடியாது. இதுதான் வந்து அந்த 0 to 1 கான்செப்ட். புதுசாக நீங்கள் ஏதாவது கொண்டு வரும்போது அதை எப்படி கொண்டு வர்றது, அதை நீங்கள் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, இதில் வந்து பீட்டர் தீல் வந்து ஆப்பிளை பற்றி கூட சொல்கிறார். இந்த ஆப்பிளுங்கிற பிராண்ட் வந்து எவ்வளோ பிரபலமான பிராண்டு, அந்த பிராண்டை பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு, இந்த கம்பெனிக்கு நிறைய பேட்டன்ஸ் இருக்குது, 1000 பேட்டன்ஸ் இருக்குது. இந்த கம்பெனி வந்து ப்ராடக்ட் மட்டும் இல்லை, அவங்களுடைய நெட்ஒர்க் ரொம்ப பெருசு, அவங்க எப்படி இந்த கம்பெனியை சேஃப்கார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இவர் இதில் மென்ஷன் பண்ணுறாரு. இப்படி நிறைய விஷயம் பீட்டர் தீல் வந்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாரு. இன்னொரு விஷயம் எனக்கு குறிப்பாக வந்து மனதில் நின்றது, அதாவது கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு சப்சிடி தர்றாங்க அப்படிங்கிறதுக்காக எந்த கம்பெனியும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த கம்பெனி வந்து வளராது. உங்களுக்கு பேஷனேட்டாக உங்களுக்கு நீங்கள் பண்ணுற அந்த கம்பெனியின் மேலே நம்பிக்கை வேணும், உங்களுடைய டெக்னாலஜி மேலே கான்ஃபிடென்ஸ் இருந்தால் நீங்கள் பண்ணுங்கள் அப்படிங்கிற நிறைய விஷயம் பீட்டர் தீல் வந்து இதில் சொல்லிகிட்டே போயிட்டு இருக்காரு. ரொம்ப எளிய முறையில் எழுதுனது, ரொம்ப சின்ன புக்கு. இந்த புக்கை நீங்கள் அவசியம் படிக்கலாம். அதுவும் குறிப்பாக தொழில் முனைவர்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து இந்த புத்தகத்தை படிச்சிங்கன்னா உங்களுக்கு அதில் நிறைய விஷயம் கற்றுக்கலாம். இந்த சேனலுக்கு நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுக்கறதுக்காக என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள்ட்டெல்லாம் எடுத்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.